நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் கோவிந்தரட்டி பாளையத்தை சேர்ந்த ராணுவ வீரரின் மகள்தான் சந்திரலேகா. இவருக்கும் காட்பாடியை சேர்ந்த பாலாஜிக்கும் கடந்த மாதம் 23ஆம் தேதி அன்று திருமணமும் நடந்துள்ளது. கல்யாணமாகி 8 நாட்கள் தான் ஆகிறது. சந்திரலேகா பட்டம் படித்தவர் என்பதால் முனைவர் பட்டம் படித்த பாலாஜிக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். திருமணம் நடந்து மறு வீட்டுக்கு சென்ற தம்பதிக்கு முதலிரவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. உற்றார் உறவினர்கள் முன்பு அன்பான கணவனாக தெரிந்த பாலாஜியிடம் 4 சோற்றுக்குள் இருந்த விஷகுணம் வெளிப்பட தொடங்கியது. முதலிரவின் போது பாலாஜி சந்திரலேகாவிடம் கேட்ட கேள்விகள், நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, ஒருவரை கூட காதலிக்கவில்லையா, இன்னும் கற்புடன்தான் இருக்கிறாயா, இதற்கு முன்பு யாருடனாவது உறவு வைத்திருக்கிறாயா என்று அவர் கேட்ட வார்த்தைகள் சந்திரலேகாவையே மனதளவில் முடங்கி போட்டுள்ளது. இந்த ரணகலங்கள் ஆறுவதற்கு முன்னரே அடுத்த வேதனையும் சந்திரலேகாவை தேடி வந்துள்ளது. சந்திரலேகாவின் ஆண் நண்பர் ஒருவர் அவரை சந்திக்க வந்துள்ளார். அப்போது பாலாஜியை சந்தித்த அந்த நபர் சந்திரலேகாவின் நற்குணங்களையும் பொறுமைகளையும் பட்டியலிட்டதோடு தோழியை நன்றாக பார்த்து கொள்ளும்படியும் சொல்லிவிட்டு சென்றுள்ளார். ஏற்கனவே சந்தேக கண்ணோட்டத்தில் இருந்து வந்த பாலாஜிக்கு மேலும் இது பல மடங்காகி இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இனியும் பாலாஜியுடன் வாழ முடியாது என்று முடிவெடுத்த சந்திரலேகா கடந்த 30ஆம் தேதி அன்று தனது வீட்டாருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்தும் கொண்டுள்ளார். அந்த கடிதத்தில், அடுத்த ஜென்மம் இருந்தால் உங்களுக்கு தான் பெண்ணாக பிறக்கணும் அப்பா, அடுத்த ஜென்மத்திலும் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க கூடாது என வேண்டுகிறேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. தங்கச்சிக்காவது நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வையுங்கள். இவன் உடம்புக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டான், கொஞ்சம் கூட லவ் இல்லை. ஆம்பளை என்றாலே வெறுப்பாக இருக்கு என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். பலத்த தீக்காயமடைந்த சந்திரலேகாவை மீட்டு அவரது பெற்றோரும் உற்றாரும் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அரியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தற்கொலை கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் சந்திரலேகாவின் கணவரான பாலாஜி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர். திருமணமான 8ஏ நாளில் பெண் தீக்குளித்து உயிரிழந்ததால் வேலூர் வருவாய் கோட்டாட்சியரான கணேஷ் விசாரணை நடத்தி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.